துர்நாற்றத்தின் மத்தியில் செயல்படும் பூந்தமல்லி பஸ் நிலையம் சென்னையின் முக்கிய நுழைவாயிலாக விளங்குவது பூந்தமல்லி இந்த பகுதியை சுற்றிலும் ஏராளமான கல்வி நிறுவனங்கள் தொழிற்பேட்டைகள் உள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து தினந்தோறும் ஏராளமானோர் இங்கு வந்து செல்கின்றனர் அதுமட்டுமின்றி பள்ளி கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் பூந்தமல்லி பஸ் நிலையத்தை பெரும்பாலும் பயன்படுத்தி வருகின்றனர் பூந்தமல்லி பஸ் நிலையத்திலிருந்து சென்னையின் பல்வேறு பகுதிகளுக்கும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது தினம்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் பூந்தமல்லி பஸ் நிலையம் சுகாதாரமின்றி சுகாதார சீர்கேடுடன் காணப்படுகிறது குறிப்பாக பூந்தமல்லி பஸ் நிலையத்தில் பயணிகளுக்கு முறையாக குடிநீர் வசதி இல்லாமல் உள்ளது அது மட்டுமன்றி கட்டண கழிவறை மட்டும் முறையாக பராமரிக்கப்பட்டு வருவதும் பொதுமக்கள் இலவசமாக பயன்படுத்தும் கழிவறைகள் நம்ம டாய்லெட் ஆகியவை மிகவும் சுகாதாரம் இல்லாமல் இருப்பதால் பயணிகள் பஸ் நிலையத்தில் மூக்கை பிடித்தபடி செல்லும் சூழல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கட்டண கழிப்பிடத்தில் அதிக கட்டணம் வசூலிப்பதால் அரசு பஸ் டிரைவர்களும் கண்டக்டர்களும் பொதுமக்களும் திறந்து சிறுநீர் கழிப்பதால் பூந்தமல்லி பஸ் நிலையம் முழுவதும் மிகுந்த துர்நாற்றம் வீசுகிறது அது நம்ம டாய்லெட் பொதுமக்கள் இலவசமாக சிறுநீர் கழிக்கும் இடங்களில் தண்ணீர் குழாய் இணைப்பு இல்லாததால் தண்ணீர் வசதி இல்லாமல் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு அவதிப்படுகின்றனர் பூந்தமல்லி பஸ் நிலையத்திற்குள் எந்த அத்தியாவசிய பொருளை வாங்க வேண்டுமானாலும் பணம் செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுகிறது இங்கு அமைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் செயல்படாமல் இருப்பதால் இங்கு குற்ற சம்பவங்கள் நடந்தால் அதனை கண்டுபிடிப்பதில் சிரமமும் ஏற்படுகிறது அது மட்டுமின்றி குடிபோதையில் வரும் நபர்கள் பஸ் நிலையத்தில் பயணிகள் இருக்கையில் படுத்துக் கொண்டும் அதன் மீது சிறுநீர் கழிப்பது வாந்தி எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு செயல்களை செய்து வருகின்றனர் தற்போது பூந்தமல்லி பஸ் நிலையம் சுற்றிலும் சுகாதார சீர்கேடுடன் காணப்படுகிறது கோடை காலம் நெருங்குவதால் பூந்தமல்லி பஸ் நிலையத்தில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் தொட்டிகள் வைக்க வேண்டும் எனவும் தற்போது பூந்தமல்லி பணிமனை எதிரே வெளியே வெளியூர் செல்லும் பேருந்து நிறுத்தத்தில் நிழற்குடைகள் மற்றும் தண்ணீர் கேன்கள் வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்தார் La de la